தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானே. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவாக விஜயதரணி எம்எல்ஏ வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே சலகிரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து கூறியதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக கு செல்வ பெருந்தகை, எம்எல்ஏ ஸ்ரீபெரும்புதூர், துணைத் தலைவராக எஸ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி கொறடாவாக எஸ் விஜயதரணி எம்எல்ஏ, துணை கொறடாவாக ஜே எம் ஹெச் ஹசன் மௌலானா எம்எல்ஏ, செயலாளராக ஆர் எம் கருமாணிக்கம் எம்எல்ஏ, பொருளாளராக ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ ஆகியோர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கே எஸ் ஆர் அழகிரி அவர்கள் வந்து இதில் கூறியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கொரோடா என்றால் என்ன அப்படின்ட்டு ஏற்கனவே விளக்கம் தந்துட்டோம். கொரோடா அப்படிங்கிற ஒரு பதவி போடணும்னா, ஒரு கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் சட்டப்பேரவையில் அவர்கள் வந்து கொரோடாவை நியமிக்கலாம் என்பது மரபு மற்றும் விதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை அதாவது சட்டமன்ற கொறடாவாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது கன்னியாகுமரியில் உள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி தான் விளாத்திக்குளம். அந்த சட்டமன்ற தொகுதியின் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் விஜயதரணி எம்எல்ஏ. அவருக்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சட்டப்பேரவை கொறடாவாக பதவி வச்சிருக்காங்க. அவர்கள் வந்து அதாவது சபாநாயகர்கிட்ட முன்மொழியலாம் மற்றும் பல்வேறு கருத்துக்களை வந்து ஆலோசிக்கலாம், நிதி பட்ஜெட் மானிய கோரிக்கை இது போன்ற விஷயங்களில் நிறைய பேசலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பகுதி அந்த பதவியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பதவி என்பது தான் இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த விட அப்படினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு யூடியூப் சேனல் செய்திகளுக்காக தமிழ்நாடு யூடியூப் சேனல் சிவா.